காவிரி நீர்த்தர மறுக்கும் கர்நாடகாவுக்கு தமிழக நீர்வள அமைச்சர் துரைமுருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவரது அறிக்கை காவிரி நடுவர் மன்றம் இரண்டாயிரத்து ஏழில் அளித்த உத்தரவுப்படியும் இரண்டாயிரத்து பதினெட்டில் சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்பின்படியும் காவிரி நீரை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் குறைபாடு விகிதாச்சாரத்தின்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் இதை கண்காணிக்கவும் செயல்படுத்தவும் காவிரி ஒழுங்காற்றுக்குழு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டது தற்போது தென்மேற்கு பருவமழை குறைந்து இருக்கிறது கனடக அணைகளின் நீர்வரத்தை கணக்கில் கொண்டு காவிரி தண்ணீர் திறக்க பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை இந்த அமைப்புகள் உத்தரவிடுகின்றன இன்றைய தேதியில் கர்நாடகாவின் நான்கு முக்கிய அணைகளின் நீர் இருப்பு அறுபத்தி மூன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் ஒன்று டிஎம்சி இந்திய வானிலை மையத்தின் கணிப்புப்படி இந்த மாதத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது இதன் மூலம் பத்து டிஎம்சிக்கு மேல் தண்ணீர் கிடைக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்திலும் நான்கு அணைகளுக்கு குறைந்தது முப்பது டிஎம்சி நீர் கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திற்கு பதினைந்து நாட்களுக்கு வினாடிக்கு ஐந்தாயிரம் கன அடி வீதம் ஆறு புள்ளி நான்கு எட்டு டிஎம்சி தண்ணீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது பற்றாக்குறை விகிதாச்சாரத்தின்படி பார்த்தாலும் மிக குறைவுதான் இதையும் கர்நாடக தர மறுப்பது நியாயமில்லை இது சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவை மீறும் செயல் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி ஒரு ஆண்டில் கர்நாடக குடிநீருக்காக உபயோகிக்க வேண்டிய நீரின் அளவு ஆறு புள்ளி ஏழு ஐந்து டிஎம்சி மட்டுமே ஆனால் குடிநீருக்கு தேவை என்ற போர்வையில் தண்ணீர் தர மறுப்பது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் செயல் மூத்த கர்நாடக அமைச்சர் காவிரி தண்ணீர் தர முடியாது என்று கூறுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழக விவசாயிகளை பாதிக்கும் இத்தகைய செல்களை தமிழக அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்று காவிரி நீரை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார்